நானாவது பரவாயில்ல, அவன் என் தம்பி, கூட பிறந்து தொலைச்சிட்டான், அதனால நான் தாங்கிப்பேன். ஆனா நீ தாங்கிக்கணும்னு என்ன அவசியம்? விடு, அந்த ஆளை பத்தி பேசவே தேவையில்ல, கோவம் தான் வருது. அந்த மீனை வேற நின்னு சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கா? இவங்களுக்கு எல்லாம் நம்ம வாயால பேசக்கூடாது மனோஜ். உனக்கு ஒரு வேலை கிடைச்சாலே போதும், இது எல்லாமே மாறிடும். எனக்கு புரியுது ரோகிணி, ஆனா என் படிப்புக்கு என் டேலண்ட்டுக்கு ஏத்த வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கே. எப்பவுமே நமக்கு பிடிச்ச வேலை நமக்கு ஈஸியா கிடைக்காது மனோஜ். நான் இப்ப பார்லர்ல வேலை செய்யறேன். வேலை செய்யறியா? நீ ஓனர் தானே? ஆமா, ஆனாலும் நான் கிளைண்ட் அட்டன் பண்றேன்ல. இதுக்கு முன்னாடி வீடு வீடா போய் தெரப்பி பண்ணிட்டு இருந்தேன். சில பேர் என்ன மரியாதை இல்லாம நடத்துவாங்க, ஆனாலும் நான் சகிச்சுக்கிட்டு வேலைக்கு போனேன்ல. அதுக்கப்புறம் தான் என்னால ஓனா பார்லர் வைக்க முடிஞ்சது. அதே மாதிரி இப்படி நீ புடிச்ச வேலைக்கு தான் போவேன்னா தினமும் இதே மாதிரி முத்துக்கிட்ட பேச்சு வாங்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நீ எப்படியாவது ஒரு வேலையோட வா மனோஜ். என்ன அது, எப்படி ஒரே நாள்ல? ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோ பிளீஸ். என்னால தினமும் இந்த வீட்டுல அவமானப்பட்டு நிக்க முடியாது. நீ இன்சல்ட் ஆகி நிக்கிறதையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நீ வரும்போது ஒரு வேலையோட தான் வரணும். இத நீ ரிக்வெஸ்டா எடுத்துக்கோ இல்ல ஆர்டரா எடுத்துக்கோ, எப்படி வேணா எடுத்துக்கோ, ஆனா இன்னைக்கு நீ வேலையோட தான் வரணும். சரி ரோகிணி.